முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வெளியில் வந்திருக்கின்றார். திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்தவுடன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார். அந்த செய்தியிலே ஆறுயிர் சகோதரர் வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் பிணை கிடைத்திருக்கு என்பதாகவும், இரண்டாவது அவரை வருக வருக என்று வரவேற்றும், அதோடு உன் தியாகம் பெரியது, உறுதி அதனினும் பெரியது என்றார். தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாத போச்சு. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியிலே வருகிறார் என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரே தியாகம் என்று பாராட்டி என்று சொன்னால் தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது. தியாகம் என்று சொன்னால் நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு உயிர் நீத்த அந்த மாமனிதருக்கு தான் தியாகம் என்ற சொல் பொருந்தும். அப்படிப்பட்ட சொல்லை ஊழலால் கைது செய்யப்பட்டு, ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு அதை அந்த தியாகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது வெக்கக்கேடான என்பது தான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அமைச்சர் மக்கள் பார்த்துக்குவாங்க. அப்படிப்பட்ட பெரியவர் அவரு சொல்லுங்க பார்க்கலாம், அந்த கட்சியில் எவ்வளவு சீனியர் இருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக எவ்வளவு போராடியவர்கள் இருக்கிறார்கள், உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தியாக பட்டமே கிடையாது. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவருக்கு தான் தியாகப்பட்டம். ஏன்னா அவர் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அதிகமாக கவனிச்சிருப்பார் போல் இருக்குது மேல்மட்டத்தை. அதனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்புலாம் இருப்பதாக மக்கள் பேசிக்கொள்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர் ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்தார். அந்த ஜாமீன் இதில் 7 நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அவர் வெளிவந்திருக்கிறார். ஆனால் இன்னொன்று என்னென்னா, அந்த 7 நிபந்தனையும் யார் கவனிக்க வேணும்னா தமிழ்நாடு காவல்துறை தான். ஆனால் இந்த தமிழ்நாடு காவல்துறை வைக்கின்ற பொறுப்பு யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்குது. அவரே தியாகம் படைச்சவருங்கிறார், அவரே வருக வருங்கிறார். அப்படி இந்த 7 நிபந்தனைகளை திரு பாலாஜி அவர்கள் மீறுகின்ற பொழுது நடவடிக்கை எடுப்பாங்களா? எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இதான் முதலமைச்சர் ஏற்கனவே தியாகம் சொல்லிட்டார. ஆக இந்த 7 நிபந்தனைகளை மீறுகின்ற பொழுது ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று அந்த நிபந்தனை அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்குது திரு பாலாஜி அவர்களுக்கு. ஆக அவர் ஒரு பொறுப்புக்கு வந்தா வராங்களா இல்லையாங்கன்னு நமக்கு தெரியாது. முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் மேதகு ஆளுநர் திரு பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அவர் பதவியில் இருக்கின்ற பொழுது வாரத்திற்கு 2 நாள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை என்று கருதுகிறேன் நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சென்று கையொப்பம் விட வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை என்று அந்த விசாரணைக்கு அழைக்கப்படும் போது செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றுகின்ற பொழுது எப்படி காவல்துறை அவர்களை கையாள முடியும்? அவர் ஏதாவது நிபந்தனைக்கு மீறினால் தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காதே. ஏன்னா முதலமைச்சரே அவருக்கு வரவேற்கிறாரு, முதலமைச்சரே தியாகம் என்று சொல்றாரு. அப்படி முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை ஒரு அமைச்சர் பொறுப்பு வந்த பிறகு, அதிகாரம் வந்த பிறகு எப்படி இந்த நிபந்தனையை கடைபிடிப்பா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம்.